கடக்காரரே, ஒரு பொன்வண்ட சோப்பு கொடுங்க. பொன்வண்டாங்க? வர டேய் விஜய், கருவாயா இங்க என்னடா பண்ற? ஆபீஸ் போலயா? விஜயா யாருங்க அது? நீ மல்லிகை கடை வச்சிருக்கியா? ஐயோ, எங்க அப்பா நீ ஏதோ பெரிய ஃபேக்டரியில வேலை செய்யறதா சொல்லல கட்டி வச்சாரு. இப்படி நான் மோசம் போயிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்களே, நான் மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேன். யாருங்க நீங்க? என் பேரு விஜயலாம் இல்லங்க, கண்ணன். ரொம்ப நாளா இங்கதான் மல்லிகை கடை வச்சிருக்கேன். நான் யாரா? ஐயோ 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 ஐயோ, இந்த ஞாயிற்று நான் எங்க போய் கேட்பேன்? ஐயோ, இவனுக்காக நான் ஆக்கி போட்டிருக்கேன், அரிச்சு போட்டிருக்கேன், இவன் கூட சேர்ந்து குடும்பம் எல்லாம் நடத்திருக்கேன். என்ன பத்தி யாருன்னு கேட்டீங்க? அரைச்சு வந்துட போறாங்க. இப்படி கையும் கலமும் மாட்டினதும் கட்டின பொண்டாட்டிவே யாருன்னு கேப்பியா நீ? ஐயோ, இந்த ஞாயிற்று கேட்க யாருமே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? யார் இவங்க? ஏன் இங்க நின்னு கத்திட்டு இருக்காங்க? மாமாவா? ஐயோ, ஏதோ பைத்தியம் போல வழி மாறி இங்க வந்துருச்சு, கத்திக்கிட்டே இருக்கு. நான் பைத்தியமா? பைத்தியமா? பாக்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சரி, கையில 5-10 கொடுத்து அனுப்பி விடுமாமா. வியாபார நேரத்துல இப்படி நின்னு கத்திட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சரி, எடுத்து கொடுத்து விடு. 10 போதுமா? கையடி. நீ யாரு எனக்கு 5-10 கொடுக்கிறதுக்கு? என்ன பார்த்தா என்ன, கடைக்கடைக்கு போயிட்டு 5-10 பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா? ஹே விஜய், என்ன விஜய் நடக்குது இங்க? யாரோ ஒரு பொண்ணு உன்னை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா, எனக்கு 5-10 பிச்சை போடலான்னு சொல்றா. நீ அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே. இவளை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இல்ல மாமா, வச்சார மாதிரி இருக்கு. ஏய், கையடுன்னு சொல்றல, என்ன பேசிக்கிட்டே ஏன் புருஷன் மேல கைய வைக்கிற? கைய வெட்டி அடுப்புல வச்சிருவேன் பாத்துக்க. என்ன விஜய், அவதான் ஈசி ஈசி நிக்கிறானா, நீயும் சும்மாவே நிக்கிற? நான் டெய்லி உன்னை போட்டு பொழக்கறனால ஆளகில மாத்திட்டியா? சொல்லு விஜய், நீங்க யாருங்க? இதே என் மாமா, என் புருஷன். நான் கைய போடுவேன், கட்டி பிடிப்பேன், உங்களுக்கு என்னங்க? ஏய், யாரு உன் புருஷன்? கொஞ்சம் கருப்பா கலையா இருந்துட கூடாது, உடனே வந்துருவீங்கல்ல என் புருஷன் உன் புருஷன்ட்டு. ஏங்க, யாருங்க நீங்க? இவதாங்க என் பொண்டாட்டி. நீங்க ஏதாச்சும் புதுசா பிரச்சனை கலப்பாதீங்க. என்ன விஜய், தொழில மாத்தின மாதிரி பொண்டாட்டியும் மாத்திட்டியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? சொல்லு விஜய் சொல்லு. இது என்ன கடை நினைச்சீங்களா, இல்ல WWE லேடிஸ் ஃபைட் நினைச்சீங்களா? இப்படி அடிச்சுக்கிறீங்க நீங்க? என்னங்க ஃப்ளோல என்ன அந்த அடி அடிக்கிறீங்க? அவங்க கூட பரவாயில்ல, ஏண்டி நீயும் அவங்க கூட சேர்ந்து நடிக்கிற? உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். என்னால ஒரு பொண்டாட்டி ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்கள் தொடர்பு கொள்ளும்
நீங்க மறுபடியும் எனக்காக கடைசியா ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்க. நான் நம்ப மாட்டேன். நான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். நீ வீடியோ கால் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். அதுவா விஜய்? ஆமா விஜய், அச்சசல் அப்படியே உன்ன மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கே தெரியுது, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு தெரியல. நீங்களே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். சாரி மாமா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அப்புறமா பேசுறேன். சாரிங்க, என் புருஷன் நினைச்சு ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டேன். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க, அடியே ஓனரம்மா, இப்பதாண்டி உன்னோட அருமையே எனக்கு தெரியுது. அவன் பொண்டாட்டிய கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளவோ தேவலாண்டி. என்னடி, சாரிங்க, ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் சாரிங்க. ஐயோ, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்களேன், காஃபி தண்ணி குடிச்சிட்டு போலாம். கண்டிப்பா வரும். வேணவே வேணாம், எங்க வீட்லயே காஃபி பொடி, பால், தண்ணி எல்லாம் இருக்கு. தேவைப்பட்டா நாங்களே போட்டு குடிச்சுக்கிறோம். சரி விஜய், வரேன். சாரி சாரி, சரி கடக்காரரே, வரேன். கடக்கார ரூட்டமா, வரேன். ஒரு நிமிஷம், என்ன அந்த அடி அடிச்சீங்களே, உங்க புருஷனுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் கூடவா உங்களுக்கு தெரியல? அது அவர் புருஷன் கருப்பா பயங்கரமா இருப்பாரா, ஆனா நீ பயங்கர கருப்பா இருக்கியா மாமா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.